फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 68000 கோடி கடனை வந்து கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிட்டதா எல்லா நியூஸ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டுட்டு இருக்காங்க அது உண்மையாங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ கவர்மெண்ட் கிட்ட ஆர்டிஐ மூலமா ஒருத்தர் ஆர்பி கிட்ட கேக்குறாரு நீங்க டாப் 50 கோடி சரரோட கடனெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படினு கேக்குறாரு அதுக்கு ஆர்டிஐ சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு வார்த்தை டெக்னிக்கலி ரிட்டர்ன் ஆஃப்னு சொல்லிருக்காங்க அவங்களோட கடன் எல்லாம் அப்பனா தள்ளுபடி பண்ணிட்டதா அர்த்தமா இல்ல இப்போ ஒரு கம்பெனி வந்து பேங்க் கிட்ட லோன் கேட்க போறாங்க அப்படி லோன் கேட்கும்போது எடுத்த உடனே எல்லாருக்கும் வந்து பேங்க்ல லோன் கொடுத்துற மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சில ப்ரோசிஜர்ஸ் இருக்கு பேங்க்ல என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களான்னு பார்ப்பாங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பான் கார்டை வச்சு ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிபில் ரிப்போர்ட் சிபில்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த சிபில் ரிப்போர்ட்ல என்ன என்ன தெரியும்னா இப்போ அவங்க புதுசா கடன் வாங்கிருக்காங்களா இல்ல அந்த கம்பெனி வேற யாருக்காவது முன்னாடியே கடன் வாங்கிருக்காங்களா அப்படி கடன் வாங்கியிருந்தாங்கன்னா ஒழுங்காக வட்டி கட்டிட்டு இருக்காங்களா அப்படி வட்டி கட்டலனா எத்தனை நாள் தள்ளி கட்டியிருக்காங்க இல்லைனா எத்தனை பேர்த்துக்கிட்ட அவங்க கடன் வாங்குறதுக்காக போய் என்கொயரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த சிபில் ரிப்போர்ட்டில் வந்துடும் அதுவும் இல்லாமல் அந்த சிபில் ரிப்போர்ட்டில் ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 900 வரைக்கும் இருக்கும் அப்படி அந்த ஸ்கோரை வச்சு தான் நம்ம பேங்க்கில் லோன் எலிஜிபிளாக இல்லையான்னு பார்ப்பாங்க அடுத்தது அப்படி சரி சிபில் ரிப்போர்ட் எனக்கு நல்லா இருக்கு சிபில் ரிப்போர்ட் நல்லா இருக்குன்னு மீன்ஸ் 650க்கு மேலே ஒவ்வொரு பேங்க்கில் வந்து 700க்கு மேலே சொல்லுவாங்க அந்த மாதிரி 700லேருந்து 900 வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நல்லவங்க 700லேருந்து 900 வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்க சரி ஓரளவுக்கு நல்ல கஸ்டமர் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேங்க் வந்து கொடுக்க போகிற லோன் அமௌண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு 125% 150% அவங்க வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி வாங்கிவாங்க செக்யூரிட்டி மீன்ஸ் இப்போ வீடாகவோ இல்லை நிலமாகவோ இல்லைனா அந்த கம்பெனியோட கட்டிடம் இந்த மாதிரி கமர்ஷியலாக அவங்க சேல் பண்ணுற அளவுக்கு இருக்கிறத வச்சு அவங்க ஒரு செக்யூரிட்டியை வாங்கிக்குவாங்க இப்படி சப்போஸ் அந்த கம்பெனியால் வந்து திருப்பி கடனை கட்ட முடியலைன்னா இவங்க வச்சுருக்க அந்த பேங்க்கில் அடமானமாக வச்சுருக்க செக்யூரிட்டியை பேங்க் வந்து விற்று அந்த கடனை சரி பண்ணுறதுக்கான உரிமைகள் இருக்குது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கம்பெனி வந்து லோன் வாங்கிடுச்சு லோன் வாங்கிட்டு அந்த கம்பெனி வந்து அசலையும் வட்டியும் சரியாக திருப்பி கட்டலை பேங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க இப்போ ஒரு 90 நாள் 3 மாதம் வந்து அவங்க வட்டியே கட்டலை அசலும் கட்டலை ஒரு பைசா கூட அந்த பேங்க்குக்கு இவங்க மூலமாக வரவு வரலன்னா அந்த கடனை வந்து வாராக்கடன்னு சொல்லி வச்சுருவாங்க இப்படி வாராக்கடனாக இருக்கும்போது பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கோட லாபத்திலிருந்து அந்த வாராக்கடனுக்காக இவங்க அந்த வாராக்கடனை சரி பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதி 5% to 20% வந்து பேங்க் வந்து அந்த கடனை சரி பண்ணுறதுக்காக அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து ஒதுக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது என்னாகும்னா ரிட்டர்ன் ஆஃப்னு சொல்லிடுவாங்க ரிட்டர்ன் ஆஃப்னா ஜப்தி இப்போ ஜப்தி பண்ணும்போது என்னாகும்னா அப்படி இந்த கஸ்டமர் கொடுத்த சொத்துக்களை வந்து பேங்க் வந்து விற்று அது மூலமாக அந்த பேங்க்கோட கடனை வந்து அடைச்சிக்குவாங்க இப்போ சப்போஸ் வந்து எங்கிட்ட நான் வந்து ஒரு ஒரு கம்பெனி வந்து குறிப்பிட்ட கடன் வாங்குறாங்க 1 கோடி வாங்குறாங்க செக்யூரிட்டி வந்து ஒரு கோடி 20 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பேங்க் வந்து அந்த 1 கோடி 20 லட்சத்துக்கு ஆக்ஷன் வைக்கிறாங்க ஆக்ஷன் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போகுதோ இப்போ 1 கோடி 40 லட்சத்துக்கு போச்சுன்னா வாங்கிட்டு அந்த 1 கோடி பேங்க் அமௌண்ட்டை சரி பண்ணிடுவாங்க மீதி இருக்க 40 லட்சத்தை கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க இதை தான் பண்ணுவாங்க இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 68000 கோடியை வந்து ரிட்டர்ன் ஆஃப்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேவ் பண்ணுறதுன்னு சொல்லலை ரிட்டர்ன் ஆஃப்னா ஜப்தி ஜப்தி பண்ணுறதுனா முன்னாடியே சொல்லிட்டேன் இதே வேவ் பண்ணுறதுனா என்னென்னா அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறது இப்போது விவசாய கடன் தள்ளுபடி அடுத்தது கல்வி கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருப்பாங்க இப்போது இந்த கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறதுன்னு அரசாங்கம் சொல்லும்போது அரசாங்கம் என்ன பண்ணணும்னா எவ்வளோ தொகை வந்து நிலுவையில் இருக்கோ அந்த தொகையை வந்து பேங்க்குக்கு அரசாங்கம் கொடுக்கும் அது மூலமாக அந்த கடன்களை வந்து தீர்த்துருவாங்க இப்படி இருக்கும்போது அவங்களோட சிபில் ரிப்போர்ட் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை தள்ளுபடி பண்ண கடனுக்கு சிபில் ரிப்போர்ட்டில் எதுவும் அஃபெக்ட் ஆகாது அதே வந்து இப்போது வாராக்கடனாக இருந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணாங்கன்னா அந்த சிபில் ரிப்போர்ட்டில் இந்த ரிட்டர்ன் ஆஃப்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ் வரும் இப்படி ரிட்டர்ன் ஆஃப்னு ஸ்டேட்டஸ் வரும்போது அவங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அது இல்லாமல் ஃபர்தராக அவங்களால எந்த பேங்க்லேயும் போய் லோன் அப்ரோச் பண்ண முடியாது லோனும் வாங்க முடியாது ஸோ இதுதான் இந்த 68000 கோடியில் இருக்க உண்மை ஸோ யாரும் ஃபேக் நியூஸை நம்ப வேணாம் நன்றி